வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்மளுடைய பழைய வேப்பர் சேனலை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கு நண்பர்களே. அது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து பல நோய்கள் வந்து நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நோயெல்லாம் நம்ம பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து இதை நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் நண்பர்களே. அந்த மாதிரி நோயிலிருந்து நம்ம வந்து விடுபடலாம். எந்த ஒரு நோய் தொற்றுமே எதுவுமே நம்ம பக்கத்தில் வராத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கும் இருமல், சளி, தும்மல், மூச்சு திணறல், இந்த ஆஸ்துமாவிலிருந்து வர்ற அந்த மூச்சு திணறல், தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி வர்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து முற்றிலும் சரி செய்கிறதுக்கு இப்போ வந்து தொண்டை கரகரன்றிருக்கு. உங்களுக்கு வந்து விடாத சளி இருந்துச்சு அப்படின்னா இரவு நேரங்களில் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து சாதிக்காய், கடுக்காய் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து கடுக்காய் சரிங்களா. சாதிக்காய் பற்றி நம்ம நிறையா போட்டிருக்கோம், அது மாதிரி இது வந்து கடுக்காய். இந்த கடுக்காயை வந்து இந்த தொலியை மட்டும் எடுத்துக்கணும், கொட்டையை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. கொட்டை வந்து நச்சு சரிங்களா. இந்த கடுக்காயுடைய தொலியை கொஞ்சமாக பிச்சு இரவு நேரங்களை நம்ம வந்து அப்படியே மெதுமெதுவாக மெண்டு இதனுடைய ஷாரை நம்ம வந்து குடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த தொண்டை கரகரப்பு, தேவையில்லாத அந்த தொண்டையில் உள்நாக்க வளர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செய்யும், நிம்மதியான தூக்கம் வரும். அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு தொலியை மட்டும் பிச்சுக்கிட்டு, லைட்டாக பிச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் போட்டு மலமலன்னு லைட்டாக கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு கஷாயம் ரெடி பண்ணி இரவு நேரத்தில் நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற நச்சுக்கள், கெட்ட கொழுப்புகள், கிருமிகள் எல்லாமே வந்து வெளியேறும் சரிங்களா. காலையில் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா இந்த புதினா சரிங்களா. இப்போ வந்து புதினா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பாடம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் இதில் ஒரு ரெண்டு இலை எடுத்து போடுங்க. அதே மாதிரி மிளகில் ரெண்டு மிளகு இடித்து போடுங்க. ஒரு கிராம் எடுத்து இடித்து போடுங்க. இடித்து போட்டுக்கிட்டு இந்த டீயை, இந்த சாயை நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிடணும். நம்ம வழக்கமாக எடுத்துக்கிறக்கூடிய ஒரு நல்ல ஒரு தூள் வாங்கி வச்சுருவோம். அந்த தூளோட இந்த ரெண்டு மூணு இலையும் போட்டு, இந்த ரெண்டு மூணு மிளகும் போட்டு, இந்த இதையும் போட்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டு அதே மாதிரி அதில் நச்சு போட்டு அந்த கஷாயத்தை வந்து கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துக்கணும். குறைஞ்ச அளவாக சேர்த்துக்கணும். அது மட்டும் கிடையாது, சீனி வந்து சேர்க்கக்கூடாது நண்பரே. பனங்கற்கண்டு இந்த மாதிரி உள்ள பொருள்களை மட்டும் சேர்த்துக்கணும். பனங்கற்பட்டி அந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து அந்த மாதிரி கஷாயங்கள் நம்ம ரெகுலராக காலையில் குடிச்சிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து தேவையில்லாத அந்த சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, அந்த மூச்சு திணறல் இது எல்லாமே நம்ம பக்கத்தில் வராமல் பாதுகாத்துக்கிறோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே மலங்கலியில் அந்த சளியெல்லாம் வெளியேறி அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து விடுபடலாம். இப்போ இருக்கிற அந்த மாதிரி நோய்கள், இந்த மாதிரி உள்ளதுகளை வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி இதுகள்லாம் நம்மகிட்ட இருந்தால் கூட இதை நம்ம சாப்பிட அதெல்லாம் வந்து சரியாயிடும் சரிங்களா. அது மட்டும் இல்லை, இந்த தண்ணியை நல்லா வந்து காலையில் மலமளவு நல்லா கொதிக்க வச்சு அந்த கொப்பு கொப்புன்னு அந்த ஆவி வருது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் இழுத்து விடணும். உள்ளே நம்ம மூச்சுக்குள்ளே இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நுரையீரலில் நல்லா வந்து நல்லா ஃப்ரீயாக உள்ளே போய் நல்லா வரையில் அந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த தொட்டு கிருமியெல்லாம் வந்து தங்கினா கூட செத்து போயிடும் நண்பர்களே. நம்மளுக்கு அந்த மூச்சு திணறல் பிரச்சனையெல்லாம் வந்து சரி செய்யும். இந்த கஷாயங்கள் வந்து ரெகுலராக காலையில் எடுத்துங்க. நம்ம வந்து அங்கங்கே போய் பால் பாக்கெட் வாங்கி காப்பி குடிக்கிறதுனால எந்த ஒரு நன்மையுமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து சாய்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கஷாயங்களை குடித்தாலே போதும் நண்பர்களே. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு நம்மளுடைய பழைய வேப்பர் சேனலில் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பழைய வேப்பரில் சொல்லிகிட்டே இருக்கோம். புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் மூலம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்ஸ் மூலம் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு தகவலுமே உங்கள் மொபைலுக்கு வந்து மிஸ் ஆகும். நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ, நல்ல ஒரு தகவலும் பழைய வேப்பர் சேனலுக்காக உங்கள் நண்பர். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.